வணக்கம். இது லங்காஃபோரின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 200 வகை பொருட்கள் ஏற்றுமதிக்கு தடை, அமெரிக்காவுக்கு ரஷ்யா பதிலடி. நான் 2 குழந்தைகளுக்கு அப்பா, ரசாயன ஆயுத தயாரிப்பை மறுத்து உக்ரைன் அதிபர். ராமேஸ்வரம் மீனவர்களை வரும் 14 தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. இந்தியா சீனா இடையே 15 சுற்று ராணுவ பேச்சுவார்த்தை தொடங்கியது. ரஷ்ய அதிபர் புதினுக்கு கனடா பிரதமர் எச்சரிக்கை. ரஷ்யாவில் தங்களது செயற்பாடுகளை நிறுத்துவதாக சோனி மியூசிக் நிறுவனம் அறிவிப்பு. மிகவும் விருப்பமான நாடு நிலையை ரஷ்யா இழந்துவிடும் ஆபத்து, சில மணித்தியாலங்களில் அறிவிப்பு. ரஷ்யாவுக்கு எதிராக பேஸ்புக் நிறுவனம் வழங்கிய அனுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. சமீபத்தில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு அமெரிக்கா அதிரடியாக தடை விதித்தது. மேலும் பல்வேறு நிறுவனங்களும் ரஷ்யாவில் தங்களது சேவைகளை நிறுத்தியுள்ளன. இதனால் ரஷ்யாவின் பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் என்னாகுமோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யாவிட்டால் மேற்கத்திய நாடுகள் கடுமையாக பாதிக்கும், விலை கடுமையாக உயரும் என்ற அச்சம் நிலவியது. இதனால் கடந்த சில நாட்களாக கச்சா எண்ணெய் விலையும் $140 வரை அதிகரித்தது. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் களமிறங்கி கச்சா எண்ணெய் தேவையை நிறைவேற்றுவதாக தெரிவித்துள்ளன. இதனால் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளுக்கு கச்சா எண்ணெயால் வரும் சிக்கலும் நீங்கியது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் தனது நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடை குறித்து பேசும்போது, ரஷ்யாவுக்கு எதிரான மேற்கத்திய பொருளாதார தடைகள் உலகளாவிய உணவுப் பொருட்களின் விலைகளை உயர்த்திவிடும், இதனால் உலகளவில் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயரும் என கூறியுள்ளார். மேலும் மேற்கத்திய நாடுகளுக்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவிலிருந்து 200 வகையான பொருட்களின் ஏற்றுமதியை இந்த ஆண்டு வரை தடை செய்து ரஷ்ய அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்த தடையில் எந்திரங்கள், மின்னணு பொருட்கள், கார்கள், உதிரிப்பாகங்கள், உணவுப் பொருட்கள், வேளாண் உபகரணங்கள், மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், ரயில் என்ஜின்கள், ரயில் பெட்டிகள், டர்பன்கள், உலோகங்கள், விலை உயர்ந்த கற்கள், கட்டிங் எந்திரங்கள், வீடியோ டிஸ்பிளே, ப்ரொஜெக்டர், ஹென்சோல், ஸ்வீட் போர்டு என 200 வகையான பொருட்கள் இந்த ஆண்டு இறுதி வரை மேற்கு நாடுகளுக்கும் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய ரஷ்ய அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் யூரோசியா பொருளாதார கூட்டமைப்பில் உள்ள அப்காஜியா, தெற்கு அஜெண்டியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தடை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு வகையான மரங்கள், மரப்பொருட்கள், மரத்தில் செய்யப்பட்ட பெட்டிகள் என எந்த பொருட்களையும் ஏற்றுமதி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தான் ஒரு நாட்டின் அதிபர் என்றும் 2 குழந்தைகளுக்கு தந்தை என்றும் கூறிய உக்ரைன் அதிபர் தங்கள் நிலத்தில் ரசாயன ஆயுதங்கள் தயாரிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யா போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்போது உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. ஆனால் ரஷ்யா இதனை மறுத்ததுடன் உக்ரைன் தான் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பதிலளித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலக்சி, நான் ஒரு நாட்டின் தலைவன், 2 குழந்தைகளுக்கு தந்தை, எனது நிலத்தில் ரசாயன ஆயுதங்களோ பேரழிவை ஏற்படுத்தும் வேறு ஆயுதங்களோ உருவாக்கப்படவில்லை. ரஷ்யாவின் திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் ரஷ்யா பிறர் மீது குற்றம் சாட்டுவதை கவனித்தாலே போதும். அமைதியான ரஷ்யா மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளோம். இப்போது ரசாயன ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தவிருப்பதாகவும் கூறுகிறார்கள். உலகத்திற்கு என்ன நடக்கிறது என்று தெரியும். உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் ரஷ்யா மேலும் மிக கடுமையான பொருளாதார தடைகளை பெறும் என்றும் கூறியுள்ளார். உக்ரைனில் அமெரிக்கா ரசாயன ஆயுதங்களை உருவாக்கி வருவதாகவும், இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை கூட்ட வேண்டும் என்றும் ரஷ்யா கோரிக்கை விடுத்துள்ளதும், அதன்படி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த மாதம் 400 மேற்பட்ட விசைப்படகுகளில் 1500 அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கச்சதீவு அருகேயுள்ள நடுக்கடல் வரை சென்று மீன்பிடித்து கரைக்கு திரும்பினர். அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 27 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் இவர்கள் 8 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர். மீன்பிடிப்பதற்கு பயன்படுத்திய படகையும் பறிமுதல் செய்தனர்.
பின்னர் கைதான மீனவர்களை படகுடன் மன்னார் கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின்னர் 8 மீனவர்களும் கிளிநொச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது நீதிபதி கைதான 8 மீனவர்களையும் மார்ச் 11 வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவர்கள் 8 பேரும் கிளிநொச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 8 பேரின் வழக்கை விசாரித்த இலங்கை நீதிமன்றம் அவர்களை வரும் 14 வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் கடந்த 2020 மே மாதம் இந்தியா சீனா படைகளிடையே மோதல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்த ராணுவ ரீதியிலான தூதரக மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளால் பாங்காங் ஏரியின் வடக்கு, தெற்கு கரைகள், கல்வான், கோக்ரா ஆகிய பகுதிகளிலிருந்து இரு நாட்டு படைகளும் வாபஸ் புறப்பட்டன. இன்னும் சில இடங்களில் படைகள் வாபஸ் புறப்படவில்லை. இது தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ராணுவ மட்டத்திலான 15 சுற்று பேச்சுவார்த்தை லடாக்கில் உள்ள சுசுல் மால்டோ முனையத்தில் தொடங்கியது. எல்லையில் படைகளை வாபஸ் பெறுவது குறித்து ராணுவ ரீதியிலான மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையால் பாங்காங் ஏரியின் வடக்கு தெற்கு கரைகள், கல்வான் கேக்ராவின் படை வாபஸ் பெறப்பட்டது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ரஷ்ய படைகள் முக்கிய நகரங்களின் ஏவுகணை வான் தாக்குதல், பீரங்கி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு உக்ரைனும் ஈடுகொடுத்து வருகின்றது. இதற்கிடையில் போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே 3 கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் உக்ரைனில் உள்ள பொதுமக்களை குறிவைத்து இருப்பதாக கனடா பிரதமர் ஜட்டின் ஸ்ட்ரூடோ கூறியுள்ளார். போலந்து நாட்டில் உள்ள வார்ச்சா பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். மனித வாழ்க்கையின் மீது அலட்சிய போக்கை கடைபிடிக்கும் புதினின் செயல் ஏற்றுக்கொள்ள முடியாததென்று கூறிய அவர், புடின் இதே நிலையை தொடர்ந்து வந்தால் உலக நாடுகள் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவில் தங்கள் அனைத்து செயற்பாடுகளையும் நிறுத்திவிட்டதாக சோனி மியூசிக் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில், உக்ரைனில் நிலவி வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவில் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டதாகவும், தொடர்ந்து போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு மனிதாபிமான நிவாரண முயற்சிகளை வழங்கி ஆதரவை தொடர்வோம் என்றும் தெரிவித்துள்ளது. ஊழியர்களுக்கு தொடர்ந்து ஊதியம் வழங்கப்படும் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை அடுத்து ரஷ்யா வைக்க மிகவும் விருப்பமான நாடு வர்த்த நிலையை அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் 7 நாடுகளின் குழு ரத்து செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இதனை இன்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக வர்த்தக அமைப்பின் வழிகாட்டுதல்களின் கீழ் மிகவும் விருப்பமான நாட்டின் மீது பொதுவாக பாகுபாடு காட்டப்படவோ அல்லது அவற்றின் சந்தைகளுக்கான அணுகலை மட்டுப்படுத்தவோ முடியாது. இந்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கையால் பொருளாதார தடைகளுக்கு அப்பால் ரஷ்ய பொருட்களுக்கு வரிகளை விதிக்க வழியை ஏற்படுத்தும். முன்னதாக ரஷ்யாவில் தமது செயற்பாட்டை நிறுத்திய வணிகங்களின் சொத்துக்களை மொஸ்கோ நிர்வாகம் கைப்பற்றக்கூடும் என்ற செய்திகளை வெள்ளை மாளிகை கண்டித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்துள்ள போர் காரணமாக அந்நாட்டிற்கு எதிரான வெறுப்பு பேச்சுகளுக்கு ஃபேஸ்புக் நிறுவனம் அனுமதி அளித்துள்ளது. உக்ரைனுடன் ரஷ்யா நடத்தி வரும் போர் உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் ரஷ்யாவிடமிருந்து கடும் கண்டனத்தை அறுவடை செய்துள்ளது. ரஷ்யா மீது உலக நாடுகள் பல தடைகளை விதித்துள்ளன. ஃபேஸ்புக் பொதுவாக ஒரு நாட்டுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு மற்றும் பதிவுகளை தணிக்கை செய்கிறது. ஆனால் ரஷ்யா மீது பலரும் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருவதால் ரஷ்யாவுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை அனுமதிக்கும் வகையில் ஃபேஸ்புக் கொள்கைகளை தளர்த்துவதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com என்ற நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. செல்வாசிக் GMPH குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் ஸ்பார் அண்ட் ஃபோர் கிண்டர் மேற்படிப்பு அல்லது தொழில் செய்ய உதவும். பிற்காலத்தில் வீடு வாங்க முற்பணத்திற்காக உபயோகிக்கலாம். விபத்து சுகையினம் ஏற்பட்டால் அந்த காலகட்டத்து கட்டணத்தை நிறுவனமே உங்களுக்காக கட்டும். நிறுவன லாபத்தில் இருந்து பங்கு உண்டு. செல்வாசிக் GMPH போன் 0417906463 வைபர் வாட்ஸ்அப் 0795146428 இமெயில் selvazikgmph@bluebin.ch வெப்சைட் www.selvazik.com செல்வாசிக் GMPH